அப்ப நாங்க முதலாவது முறைமை என்றால் என்னன்னு பார்த்தோம். முறைமை என்றால் ஒன்று சேர்க்கப்பட்ட கூறுகள், ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அதாவது அந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன இருக்கும் என்றால் ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும். அந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கான ஒரு உதாரணமாக நாங்க பார்த்தோம், எங்கட உடம்பு ஒரு சிஸ்டம்னு சொன்னோம். அந்த உடம்புல பல்வேறுபட்ட கூறுகள் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த கூறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பணியை செய்யுது, அப்ப உடம்பு ஒரு பணியை செய்யும். அது மாதிரி உடம்புக்குள்ள ஒவ்வொரு சிஸ்டம் கழிக்குது, நாங்க அதுக்கு சொல்வோம் உப சிஸ்டம்னு சொல்வோம், சப் சிஸ்டம்னு சொல்வோம். அந்த உப முறைமைகள் என்ன செய்யும் என்றால் அதுக்கும் அதுவும் என்ன செய்யும் என்றால் அந்த உபமுறைகளுக்கு இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு கூறுகளும் சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு பணியை செய்யும். அது சுவாச தொகுதியா இருக்கலாம், அல்லது சமிபாட்டு தொகுதியா இருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு பணியை செய்யும் என்று நாங்க சிஸ்டம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்த்தோம். பாடசாலை ஒரு முறைமைன்னு பார்த்தோம். பாடசாலையிலையும் பல்வேறுபட்ட குழுக்கள் இருக்குது, அல்லது எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சேர்ந்து ஒரு பணியை செய்யுது. அதே மாதிரி வைத்தியசாலை ஒரு முறைமை. இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் முறைமைகளை இன்னும் காண்றது கேளும். இப்போ இந்த முறைமைகளில் பிரதான பணி என்னென்றால் நாங்கள் அவதானித்தது ஒன்று உள்ளீடு, அதே நேரம் முறைவழியாக்கல், மூணாவது வெளியீடு. ஒரு குறிப்பிட்ட முறைமை என்ன செய்யும் என்றால் உள்ளீட்டை பெற்றுக்கொள்ளும், உள்ளீட்டை பெற்றுக்கொண்டு அதை முறை வழியாக்கல் செய்யும், ஒரு ப்ராசஸ் பண்ணி வெளியிடும். உள்ளீடு ப்ராசஸிங் அண்ட் அவுட்புட். அப்போ இந்த முறை வழியாக்கல் இந்த பணியை செய்யும். நாங்கள் எந்த ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சிஸ்டம் இந்த மூணு பகுதியையும் செய்யும். பாடசாலை எடுத்துக்கொண்டால் பாடசாலை என்ன செய்யும் என்றால் பிள்ளைகளை வெளிய சமூகத்திலிருந்து உள்ளீடாக பெற்றுக்கொண்டு பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளினூடாக ப்ரொசஸ் பண்ணி நட்பிரசையை பாடசாலையிலிருந்து வெளி சமூகத்துக்கு வழங்கும். இது ஒரு முறைமை. அப்ப தகவல் முறைமை என்றால் என்ன என்று பார்த்தோம். தகவல் முறைமை என்றால் தரவுகளை தகவல்களாக மாத்துற ஒரு செயல்முறையை தான் நாங்கள் சொல்வோம் என்றால் தகவல் முறைமைன்னு சொல்வோம். தரவுகளை தகவல்களாக மாத்துறத ஒரு செயல்முறை தான் தகவல் முறைமை. அப்ப இதுலேயும் தரவு பெறப்பட்டு தரவு ப்ரொசஸ் பண்ணப்பட்டு தகவல்களாக மாற்றப்படும் என்று பார்த்தோம். தகவல் முறைமை இரண்டு வகையாக நடைபெறும். முதலாவது மெனுவலாக அந்த தகவல் பெறப்பட்டு ப்ரொசஸ் பண்ணப்பட்டு அது அவுட்புட் பண்ணப்படும், மெனுவலாக கைமுறையில. அல்லது அது கணனியை மயப்படுத்தப்பட்டு தகவல் பெறப்பட்டு ப்ரொசஸ் பண்ணப்பட்டு அவுட்புட் பண்ணப்படும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுல கைமுறை தகவல் முறையக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கறதா இருந்தால் பாடசாலையிலிருந்து விலகி சென்ற ஒரு மாணவன் பாடசாலைக்கு வந்து லீவிங் சர்டிபிகேட் கேட்கறதாக இருந்தால் பாடசாலையில அந்த மாணவனுடைய இலக்கத்தை சுற்றிலக்கத்தை அவன் மறந்திருப்பான். அப்ப அவன் பாடசாலையில வந்து தான் படித்த காலம் இவ்வளவு காலம், அல்லது இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரங்காட்டியும் தான் படித்ததாகவும் தனது பேரையும் அவன் வழங்கினால் அந்த பாடசாலை என்ன செய்யும் என்றால் அந்த அவனுக்குரிய தரவுகளை திரட்டிக்கொள்ளும். அது நாம் மெனுவலாக திரட்டுறதாக இருந்தால் போயிட்டு ஃபைல்களை தேடி ஃபைல்களிலிருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லீவிங் சர்டிஃபிகேட் கொடுப்பான். கணனியில வழங்கப்பட்டிருந்தால் இந்த மாணவனுடைய தகவல்கள் அனைத்தையும் கணனியில அந்த மாணவனுடைய பேரை நாங்கள் டைப் பண்ணக்குள்ளே கணவன்ட உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை வச்சு மாணவனுக்குள்ள அந்த லீவிங் சர்டிஃபிகேட்டையோ அல்லது கடிதத்தையோ கொடுப்பான். அப்ப இந்த முறையில என்ன செய்யலாம் என்றால் கைமுறை மூலமும் கணினி மூலமும் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் தரவுகளை தகவல்களாக மாற்றிக்கொள்றது கேளும். இதுக்கு இன்னொரு உதாரணம் நாங்க பார்த்தோம் என்னென்றால் ஒரு லைப்ரரி ஒன்றுல, ஒரு வாசகசாலை ஒன்றுல பல்வேறுபட்ட புத்தகங்களுக்கும் பல்வேறு துறைகள் சார்ந்த புத்தகங்களுக்கும் இந்த புத்தகங்களை எல்லாம் கணினிமயப்படுத்தப்பட்டிருந்தால் ஒரு பார்கோட் ரீடர் மூலமாக அந்த புத்தகங்கள் எங்கு காணப்படுகின்றன, எங்க வாசகசாலைக்குள்ளேயா அல்லது வெளியேவா, யாரு கொண்டு போனது, எத்தனாம் திகதி கொண்டு போனது போன்ற தகவல்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்றால் பெற்றுக்கொள்றது கேளும். ஒரு பார்கோட் ரீடர் மூலமாக இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தினார். இப்படி நாங்க பார்த்தோம் முறைமை என்றால் என்னன்னு பார்த்தோம், அதே நேரம் தகவல் முறைமை என்றால் என்னன்னு பார்த்தோம். தகவல் முறைமையில இரண்டு முறைமைகளை பார்த்தோம். முதலாவது கைமுறை தகவல் முறைமை, கணனி தகவல் முறைமை என்று ரெண்டு பார்த்தோம். அப்ப கடைசா நாங்க பார்க்க வேண்டியது இந்த கைமுறை தகவல் முறைமைக்கும் கணனி தகவல் முறைமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. கைமுறை தகவல் முறைமையில வந்து பெரும்பாலும் பிழைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, கணனி தகவல் முறைமையில பிழைகள் வர வாய்ப்பில்லை. கைமுறை தகவல் முறைமையில அதிக காலம் எடுக்கும் ஒரு வேலையை செய்யறதாக இருந்தால், ஆனால் கணனி தகவல் முறைமையில் அவ்வாறு பெரிய காலம் எடுக்காது. அதே நேரம் கைமுறை தகவல் முறைமையில ஒரு தரவை சேமிக்கிறதாக இருந்தால் அதுக்கான ஆவணங்களை சேமிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு பெரிய இடம் தேவைப்படும். ஆனால் கணினி தகவல் முறைமையில
சேமிப்புக்காக சிறிய இடங்கள் கொண்ட கொள்ளளவு உள்ள பகுதிகளையும் சேமிக்கிறதுக்கு ஏது. கைமுறை தகவல் முறைமையில எங்களுக்கு தரவுகளை அழிவடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமானால் இங்க கணினி தகவல் முறைமையில தரவுகள் அழிவுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்ற சம்பந்தமா பார்த்தோம். சரி, அடுத்தது நாம பார்க்க வேண்டியது முறைமை அபிவிருத்தி செயலொழுங்கு. முறைமை அபிவிருத்தி செயலொழுங்குல அதாவது ஒரு முறைமை, இப்ப நாங்க சிஸ்டம் என்னன்னு பாத்திக்கிறோம், இந்த சிஸ்டத்தை நாங்க டெவலப் பண்ண போறோம். அப்படி சிஸ்டத்தை டெவலப் பண்றதாக இருந்தால் எங்களுக்கு சிஸ்டம் என்ற கொள்ள நாங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்ற கொள்ள நாங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சும்மா நாங்க முறைமை முறைமை என்றதையும் விட எங்களுக்கு நாங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளலாம். ஒரு சாஃப்ட்வேரை நாங்க செய்ய போறோம், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ஒன்றுக்கான ஒரு சாஃப்ட்வேரை செய்ய போறோம். உதாரணமாக சொல்வோம், ஒரு லைப்ரரிக்குரிய சாஃப்ட்வேர் ஒன்று செய்ய போறோம். அப்படி செய்யறதாக இருந்தால் நாங்க 6 படிமுறைகளில் அந்த படிமுறைகளை நாங்க பார்க்கணும். இந்த படிமுறைகளின் ஊடாக போயிட்டு தான் எங்களோட சாஃப்ட்வேர் கடைசிக்கு வரும். அது என்ன படிமுறைகள் என்றால், முதலாவது தேவையை இனம் காணணும், ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ். என்ன தேவைக்குது இந்த சிஸ்டத்தை செய்யறதுக்கான, என்ன தேவைக்குது என்று தேவையை இனம் காணணும். இரண்டாவது தீர்வினை வடிவமைத்தல். பிறகு நாங்க என்ன செய்யணும் என்றால் டிசைன் பண்ணணும், எங்களோட சொல்யூஷன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு டிசைன் பண்ணணும். எங்களோட சாஃப்ட்வேரோட டிசைனிங் பார்ட் ஒன்று. மூணாவது சாஃப்ட்வேருக்குரிய கோடிங் பார்ட் ஒன்று, கோடிங் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். நாலாவது அந்த கோடிங் பண்ணினத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணணும், டிபக் பண்ணணும், அதாவது நாங்கள் அதை சரிபார்க்கணும். ஐந்தாவது நாங்கள் சாஃப்ட்வேரை கொண்டு போய்த்து பொருத்தணும் தேவையான இடத்துல, எங்களோட பாடசாலையிலையோ அல்லது இந்த லைப்ரரியிலையோ கொண்டு போய்த்து பொருத்தணும். ஆறாவது நாங்க பார்க்க போறோம், அதை மெயின்டைன் பண்ணணும், எங்களோட அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணணும். அப்போ நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ண போகிறோம் என்றால் இந்த 6 விடயங்களும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். முதலாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட், டிசைனிங் த சொல்யூஷன், கோடிங் த சொல்யூஷன், டெஸ்டிங் அண்ட் டிபகிங், டிப்ளாய்மெண்ட், அடுத்தது மெயின்டெனன்ஸ். இது நாங்கள் பாடமாகி கொள்ள தேவையில்லை, நாங்கள் படிக்க போல இது ஓட்டோவா எங்களுக்கு பாடம் வந்துடும். அப்போ நாங்கள் முதலாக பார்க்க வேண்டியது என்னென்றால் தேவைகளை இனம் காண்றது என்றால் என்ன, தேவைகளை இனம் காண்றது என்றால் என்ன. இப்போ நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நாங்கள் டெவலப் பண்ண போகிறதாக இருந்தால் அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமான ரெக்குவயர்மெண்ட்ஸை நாங்கள் கெதை பண்ணணும், ரெக்குவயர்மெண்ட்ஸை கெதை பண்ணணும். இது எப்படி சாஃப்ட்வேரை எடுத்துக்கொள்றது செய்ய போகிறோம் என்றதுக்காக வேண்டி நான் ரெக்குவயர்மெண்ட்ஸை கெதை பண்ணணும். உதாரணமாக அப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் என்னென்றால், குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறதாக இருந்தால், குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணுறதாக இருந்தால் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்காக 6 விடயங்களில் கவனம் செலுத்தணும்னு பார்த்தோம். இந்த 6 விடயங்களில் முதலாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு, குறிப்பிட்ட ஒரு லைப்ரரிக்குரிய சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரியன் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி தாங்க என்று சொல்கிறார். அப்படி சொன்னது மாத்திரம் எங்களுக்கு என்ன செய்யலாது என்றால் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு அந்த லைப்ரரி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்கு இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அவருக்கு என்ன தேவை என்றத, எப்படி சாஃப்ட்வேர் அவருக்கு அமைஞ்சிருக்கணும்ன்றத நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டதுனால அவருக்கு முழுமையான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தந்து கொள்றதுக்கு இயலாது. எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ன செய்வாங்க என்றால் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவரோட தேவையை, அவருக்கு சாஃப்ட்வேர் எப்படி அமையணும் என்ற விடயத்தை அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்வோம் என்றால் அதுக்காக வேண்டி சில படிமுறைகளின் ஊடாக அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை கெதை பண்ணுவோம். அவருக்கு என்ன தேவைன்றத நாங்கள் கெதை பண்ணுவோம். என்ன ரெக்குவயர்மெண்ட் டீக்கிறது என்றத, எங்களோட சாஃப்ட்வேர் எப்படி அமையணும், அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு என்ற விஷயத்த நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவ நாங்கள் போயிட்டு கெதை பண்ணுவோம். அதில் முதலாவது விடயம் தான் அவதானிப்பு, ஒப்சர்வேஷன். நாங்கள் அந்த லைப்ரரிக்கு போய்த்து பார்ப்போம், அந்த லைப்ரரியில் எப்படி கொடுக்கல் வாங்க நடக்குது, அந்த லைப்ரரியில் எப்படி புத்தகங்கள் பரிமாறப்படுது, அந்த புத்தகத்தோட சார்ஜஸ் டிலேயானா சார்ஜஸ் எடுக்கிறாங்களா இல்லையா, அந்த ஒழுங்குமுறைகள் என்ன, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எத்தனை மணிக்கு முடியுது, ஆன்லைனில் புக் பண்ணி லைப்ரரிக்கு வாரது கேளுமா, ஆன்லைனில் ஒரு புத்தகத்தை புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி வைக்கிறது கேளுமா, இப்படி விடயங்கள் எல்லாம் நாங்கள் போய்த்து என்ன செய்ய முடியல அவதானிப்போம். இப்போ அவதானித்த பிறகு நாங்கள் அந்த எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கெதரிங்கெல்லாம் செய்வோம். அது ஒரு முறையில் போயிட்டு அவதானிக்கிற முறை. ரெண்டாவது என்ன செய்யலாம் என்றால் நேர்காணல் செய்யலாம். இந்த லைப்ரரியில் பலர் வேலை செய்வாங்க, அந்த ஒவ்வொருத்தரையும் நேர்கண்டு
அந்த ஒவ்வொருத்தரோடையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட தொழிலோட சம்மந்தப்பட்ட ரெக்குவயர்மெண்ட் என்ன, எந்த விடயங்களை கேட்டு எங்களோட சாஃப்ட்வேர்ல சேர்த்து கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை கதை பண்ணோம். அதே நேரம் அந்த லைப்ரரியில ஈக்கிற பணியாட்களுக்கு நேரடியாக சந்தித்துக் கொள்றதுக்கு வாய்ப்பு வசதி இல்லை என்றிருந்தால், நிறைய பேர் அந்த பணியாற்றதாக இருந்தால் ஒரு வினா கொத்தொண்டை கொடுத்து அந்த வினா கொத்தை ஃபில் பண்ணி தாரதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை எடுத்துக்கொள்றதுக்கு. நாலாவது முறையாக எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஏற்கனவே பதிவுகள் இருக்கும் ஆவணங்களுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுனால அவங்க கொடுத்திருப்பாங்க, ஃபார்ம்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் இந்த ஃபார்ம் படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த லைப்ரரியில். இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு அதையும் வச்சு எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம ப்ரோட்டோடைப்பிங், நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணால் இப்படிதான் வரும் சொல்லி காட்டுவோம். இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லமா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி, இது இப்படி இருந்தால் நல்லமான்னு காட்டுவோம். காட்டின பிறகு அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது இப்படிதான் வரணும், இது மாற்றம் அடையணும், இந்த இடத்துல இது வரதுக்கு இயலாது என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயங்கள் மூலமாகவும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டை டெவலப்பர்ஸ் ஆகிய நாங்கள் இதை பண்ணி எடுப்போம். அவங்களோட தேவையை நாங்கள் கதை பண்ணி எடுப்போம். ஏன் நாங்கள் அவங்களோட தேவை கதை பண்ணி எடுக்கிறோம் என்றால், ஒன்று எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும், ஆரம்பத்திலே இலகுவான முறையில் ஆரம்பத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். அல்லது அவங்க டைம் டு டைம் ஒவ்வொரு டைம்லேயும் அவங்க சொல்லுவாங்க இதை எட் பண்ணிக்கோங்க இதை எட் பண்ணிக்கோங்க சொல்லக்கொள்ள எங்களுக்கு ப்ரோக்ராம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். எனவே முதலாவது அவங்களுக்கு என்ன தேவைன்றதை முழுமையாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் கதை பண்ணுவோம். கதை பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு உட்காருவோம். ரைட், அப்ப இரண்டாவது பகுதியில முதலாவது நான் பார்த்தோம் எப்படி எங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றது என்ற விஷயத்தை நான் பார்த்தோம். ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் லைப்ரரியில போயிட்டு ரெக்குவயர்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டியது எப்படி சொல்யூஷனை டிசைன் பண்றது பார்ப்போம். சொல்யூஷனை எப்படி நாங்கள் டிசைன் பண்ண போறோம் என்ற விஷயத்தை பார்க்க போறோம். அப்போ நாங்கள் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கொண்ட பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரோட இனம் காணும். இந்த சாஃப்ட்வேரில் தான் நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் இந்த குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். எங்களோட சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செஞ்ச உடனே எங்களோட யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரப்போகுது, எங்களோட யூஸ் இன்டர்ஃபேஸ் இந்த ஒழுங்கில் தான் வரப்போகுது. அதே நேரம் எங்களோட இந்த யூஸை கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதாக இருந்தால் அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்கணும், அந்த கம்ப்யூட்டர் தரம் எப்படி இருக்கணும். ஏன்னா நாங்கள் இதில் எக்ஸஸ் பண்ண போகிறோம், ஆன்லைன் எக்ஸஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கணும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அடுத்தது இந்த ஒவ்வொரு உபபகுதிகளுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு என்னென்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த அந்த சாஃப்ட்வேருக்குரிய டிசைனிங்கை நாங்கள் வரைஞ்சு கொள்வோம். அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் முன்பகுதி இப்படி தான் இருக்கும், ரெண்டாவது பேஜ் இப்படி தான் இருக்கும், மூணாவது பேஜ் இப்படி தான் இருக்கும் என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து அதை நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வோம். அதுக்குரிய இன்டர்ஃபேஸை நாங்கள் செஞ்சு கொள்வோம். அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரு பேஜை நாங்கள் டெவலப் பண்ணுவோம், அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அல்லது புக் பரோவிங் லெண்டிங்காக இருந்தால் அதுக்கு ஒரு பேஜ் இருக்கும், அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு புக்கை சர்ச் பண்ணுறதாக இருந்தால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு கம்போனண்ட்டாக என்ன செய்வோம் என்றால் செஞ்சு ஒரு டிசைனிங் வந்து போட்டுக்கொள்வோம். சரியா, அந்த டிசைனிங் வந்து போட்டுக்கொள்றது தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்று டிசைனிங் த சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்குரிய டிசைனிங்கை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் போட்டிக்கிறோம். அப்போ அது டிசைனிங்கை போட்டுட்டோம், இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லி. அப்போ அப்படி டிசைனிங்கை போட்டு ஸ்ட்ரக்சரை போட்டு ஆர்கிடெக்டை போட்ட பிறகு அடுத்த கட்டம் மூணாவது கட்டமாக சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ற வகையில் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய கோடிங்கை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கோடிங்கை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எந்த சாஃப்ட்வேரை எந்த லாங்குவேஜை பயன்படுத்துறது என்று பார்த்து ஒரு சிறந்த ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துவோம். ஏன் சிறந்த ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துகிறோம் என்றால் அது வந்து எங்களுக்கு திரும்ப ரீஎடிட் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கிறதுக்கு ஈக்கும். கஷ்டமான லாங்குவேஜ்கள் இல்லாமல் இலகுவான ஒரு லாங்குவேஜை நாங்கள் பயன்படுத்தி இந்த ப்ரோக்ராமை செய்கிறதுக்கு யோசிப்போம். அப்போ ப்ரோக்ராமை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை எப்படி, அதாவது அந்த சாஃப்ட்வேர் எப்படி வரணும்ன்ற ஒவ்வொரு இன்டர்ஃபேஸையும் நாங்கள் டிசைன் பண்ணியாச்சு. இப்படி தான் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸும் வரணும், இங்கே தான் லாகின் இடம் வரும், அடுத்து இந்த இன்டர்ஃபேஸ் வரும் அந்த இன்டர்ஃபேஸை நாங்கள் டிசைன் பண்ணியாச்சு.
அதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம், அந்த இன்டர்ஃபேஸ் வரக்கூடிய மாதிரி நாங்க கோடிங் செஞ்சு அந்த கோடிங் எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு. சரியா கோடிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும் என்றால், இதை டெஸ்ட் பண்ணணும். நாங்க செஞ்ச கோடிங் எல்லாம் சரியா, நான் குறிப்பிட்ட ஒரு புத்தகத்திட்ட பேரை கொடுத்தோன்னே அந்த புத்தக சம்பந்தமான டீடைல்ஸ் வருதா, அல்லது குறிப்பிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற பிள்ளையோட நேம் கொடுத்தோன்னே அந்த புள்ளை டீடைல்ஸ் சம்பந்தமா வருதா, அல்லது நாங்கள் ஒருத்தர் புதுசாக ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றதாக இருந்தால் அதை பண்ணி கொண்டால் ஆட்டோவாக டேட்டா பேஸுக்கு போகுதா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் டெஸ்டிங். சரியா எங்களோட கோடிங் சரியாக அமைஞ்சிக்கிறதா என்று பார்க்கறதா நாங்கள் சொல்லுவோம் டெஸ்டிங். அப்ப அந்த டெஸ்டிங் செய்யறதாக இருந்தால் எங்களுக்கு பல்வேறுபட்ட முறைகள் இருக்கு டெஸ்டிங் செய்யறதுக்கு. அதுல முதலாவதுதான் என்ன, அலகு சோதனை, யூனிட் டெஸ்டிங். ஒவ்வொரு பகுதியாக நாங்க டெஸ்ட் பண்றதுக்கு சொல்வோம் என்னன்னு யூனிட் டெஸ்டிங் சொல்லுவோம். உதாரணமாக நாங்க சொன்னோம், லொகின் என்றால் லொகினை மட்டும் டெஸ்ட் பண்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் என்றால் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் டெஸ்ட் பண்றோம். அப்படி ஒவ்வொரு பகுதியாக எங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஏதுமாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்வோம் யூனிட் டெஸ்டிங். கட்டாயமாக யூனிட் டெஸ்டிங் செய்யவே வேணும், ஒவ்வொரு பகுதியாக செய்யணும் முதலாவது. ரெண்டாவது என்ன செய்யணும் என்றால், ஒவ்வொரு பகுதியாக செஞ்ச பிறகு இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஒன்று, இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்றால் எல்லா யூனிட்டும் ஒவ்வொரு யூனிட்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுதா என்று பார்க்கறது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக செஞ்சுக்கிறோம், அந்த யூனிட்ல எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுதா என்று பார்க்கறது தான் நாங்கள் சொல்றோம் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ரெண்டாவது டெஸ்டிங் முறை தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். மூணாவது நாங்கள் சொல்வோம் சிஸ்டம் டெஸ்டிங். முழுமையான அந்த சிஸ்டத்தை, முழுமையான நாங்கள் அந்த சாஃப்ட்வேரை முழுமையாக செய்யறது சொல்வோம் சிஸ்டம் டெஸ்டிங். முதலாவது டெஸ்டிங்கும் செஞ்சு எல்லாம் பக்ஸ் எல்லாம் எரர்ஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அதே நேரம் ரெண்டாவது டெஸ்டிங் செஞ்சு, அதாவது இன்டகிரேஷன் டெஸ்டிங் செஞ்சும் அதில் உள்ள பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அதையும் செஞ்சிட்டோம். மூணாவது முழுமையான ஒரு டெஸ்டிங் செய்கிறோம் சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங்கை செஞ்சு பார்க்குறோம் அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற பிறகு நாலாவது முறையான ஒரு டெஸ்டிங் வந்துக்குது எக்ஸெப்டன்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது யூசர்ஸ் கொடுத்து இதை யூஸ் பயன்படுத்தப்படுற யூசர்ஸு கொடுத்து யூசர் மூலமாக அதை எக்ஸஸ் பண்ண வச்சு அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் இது ஓகேயான்னு சொல்லி. அப்போ யூசரும் சொல்வார் எங்களுக்கு இது கஷ்டமாயிக்குது, இதை மாற்றணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் யூசர்ட ஐடியாவையும். அதற்கு பின்னர் முழுமையாக நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ, ரைட். அப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இப்போ டெஸ்டிங் வரங்காத்தையும் வந்தாச்சு, ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக செஞ்சாச்சு. இதுக்கு பிறகு என்ன செய்யணுமென்றால், நாங்கள் அந்த டெவலப் பண்ண அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் கொண்டு போய்த்து டிப்ளோய் பண்ணணும், நிறுவணும். எங்கே நிறுவ போகிறோம், லைப்ரரியில் போய்த்து லைப்ரரியில் கம்ப்யூட்டரில் போய்த்து நிறுவ போகிறோம். அப்படி நாங்கள் டிப்ளோய் பண்ணுறதாக இருந்தால் எங்களுக்கு நாலு மெத்தடில், நாலு முறையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் டிப்ளோய் பண்ணலாம். சாஃப்ட்வேரோட நாலு மெத்தடில் டிப்ளோய் பண்ணலாம். முதலாவது டிரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்வோம், டிரெக்டாக போய்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது பேரலல் இம்ப்ளிமெண்டேஷன், சமாந்திரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. மூன்றாவது பைலட் இம்ப்ளிமெண்டேஷன், வெள்ளோட்ட முறை செயல்படுத்துறது. நாலாவது ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு பகுதியை மட்டும் அல்லது ஒவ்வொரு பகுதிகளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. முதலாவது டிரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்றால், நாங்கள் ஒரு லைப்ரரியில் பழைய முறையில் செஞ்சு கொண்டிருப்போம். உதாரணமாக நாம் மெனுவலாக செஞ்சு கொண்டிருப்போம், மெனுவலாக செஞ்சு கொண்டிருக்கிறது அப்படியே நிப்பாட்டிட்டு எங்களோட புதுசாக செஞ்ச நாங்கள் புதிய இந்த சிஸ்டத்தை, அதாவது ப்ரோக்ராமில் செஞ்சதை அப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு சொல்வோம் டிரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், பழையத்தை விட்டுட்டு முழுமையாக நிப்பாட்டிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் புதியத்தை கொண்டு வந்து போடுறோம். இதில் நன்மை தீமைகள் சம்மந்தமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது சமாந்திர செயற்படுத்தல், பேரலல் இம்ப்ளிமெண்டேஷன். பேரலல் இம்ப்ளிமெண்டேஷன் என்றால் பழைய முறையும் இருக்கும் அதே நேரம் இந்த புதிய முறையும் நாங்கள் செயற்படுத்துவோம். பழைய ஆவணங்கள் ஆவணப்படுத்தல் முறைகளும் இருக்கும் அதே நேரம் இந்த புதிய சாஃப்ட்வேரையும் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் போடுவோம், அதாவது கணனியில் லைப்ரரியில் கம்ப்யூட்டரில் போடுவோம். மூணாவது பைலட் இம்ப்ளிமெண்டேஷன் என்றால் குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் செய்கிறோம், பல்வேறுபட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட லைப்ரரிஸு கண்டால் நாங்கள் ஒரு பிரதேசத்தில் இருக்கிற லைப்ரரியை மாத்திரம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லைப்ரரியில் செஞ்சு பார்க்குறோம். பெரிய லைப்ரரி ஒன்றுக்கு போகாமல் சின்னோட லைப்ரரியில் நாங்கள் போட்டு பார்க்குறோம், இது எப்படி நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று வெள்ளோட்ட முறை முயற்சியாக ஒன்றில் செஞ்சு பார்க்குறோம், ரைட். அது பைலட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவோம். அப்போ பெரிய ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறதாக இருந்தால், அப்போ நாங்கள் முழு இலங்கைக்கும் பயன்படுத்துறதாக இருந்தால் முதலாவது ஒரு பிரதேசத்தில் மாத்திரம் செஞ்சு பார்ப்போம், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸை செஞ்சு பார்ப்போம், கலம்பு டிஸ்ட்ரிக்ட் செஞ்சு பார்ப்போம். அது ஓகேயாக இருந்தால் தான் நாங்கள் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் முழு இலங்கை. அப்போ அடுத்தது
ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் என்றால் நான் முதலாவது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதாக இருந்தால் முதல் பகுதியை டெவலப் பண்ணி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மாத்திரம் முதலாவது ரெஜிஸ்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது சக்ஸஸ் ஆகிக்கிறதா, ரெண்டாவது பகுதியை டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், மூணாவது பகுதியை டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஃபேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்வோம் ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்வோம். அப்போ இப்படி ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் என்றால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நாங்கள் நான்கு முறைகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதுன்னு பார்த்தோம், அந்த முறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் மெயின்டைன் பண்ணணும். எங்களோட சாஃப்ட்வேர் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். சரியா, மெயின்டைன் பண்ணுறதாக இருந்தால் எங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு ஏலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணக்கொள்ள கணினி வலையமைப்பையும் அதாவது நெட்ஒர்க்கையும் மெயின்டைன் பண்ணுவோம், அந்த கணனியிட மென்பொருளையும் மெயின்டைன் பண்ணுவோம், கணினியையும் மெயின்டைன் பண்ணுவோம். இது நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ன செய்வாங்க என்றால் அவங்க ரிமோட்ல இருந்து கொண்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, அல்லது பெய்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க பெய்த்து அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேரை செஞ்சுட்டு போகக்கூட குறிப்பிட்ட ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் செஞ்சுட்டு போகக்கூட இதில் டெவலப்மெண்ட் வரணுமாக இருந்தால், இதில் மாற்றங்கள் வரணும், இதில் வேறு வேறு சேஞ்சஸ் வரணும் என்றிருந்தால் அந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டத்துக்குள்ளே தான் நடக்கும். இப்போ எங்களோட சாஃப்ட்வேரை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு போகக்குள்ள செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகக்குள்ள ஏதாவது தேவைகள் வந்தால், இன்னும் சில விஷயங்கள் எட் பண்ணணும்னு இருந்தால் அந்த விஷயங்களை எட் பண்ணுறதுக்கு ஏலும் இந்த மெயின்டெனன்ஸ் என்ற பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்டேட் சொல்லி சில சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துவோம், வந்து கொண்டே இருக்கும். மாதத்துக்கு 3 மந்த்துக்கு ஒருக்கா, 5 மந்த்துக்கு ஒருக்கா, அல்லது 1 மந்த்துக்கு ஒருக்காலாம் வரும் அப்டேட் பண்ண சொல்லி சாஃப்ட்வேரை. ஏன் அப்டேட் பண்ண சொல்லி வருதென்றால் காலத்துக்கு ஏற்பட்ட தேவைகள் அடிப்படையாக கொண்டு அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யப்படுது என்றால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அப்போ எங்களுக்கு அப்டேட் பண்ணினோடனே அந்த அப்டேட்டும் புதிய நாங்கள் இந்த அந்த சாஃப்ட்வேரில் எட் ஆகும். அப்படி என்ன செய்யலாம் என்றால் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த 6 விஷயங்களையும் படித்தால் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்குரிய முழு ப்ராசஸையும் நாங்கள் தெரிஞ்சாக்களாக மாறுவோம். இப்போ நாங்கள் இந்த 6 விடயங்களை பார்த்தோம் தானே, இந்த ஒழுங்கு எப்படி அமையணும், இந்த ஒழுங்கு இந்த 6 விடயங்கள ஒழுங்கும் ஒன்றன் பின் ஒன்றாக அமையணுமா அல்லது மாறுறதுக்கு ஏனுமா? உதாரணமாக நான் ரெக்குவயர்மெண்ட் கெதரிங்கை செஞ்ச பிறகு டிசைன் பண்ணுறேன், ரெக்குவயர்மெண்ட் கெதரிங்கை செஞ்ச பிறகு டிசைன் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன் என்றால் கோடிங் செய்கிறேன், அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்றால் அதை டெஸ்ட் பண்ணுறேன், கோடிங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு பிறகு டிப்ளாய் பண்ணுறேன், மெயின்டைன் பண்ணுறேன். இந்த ஒழுங்கு சரியா? அல்லது நான் முதலாவது ரெக்குவயர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறேன், அதுக்கு பிறகு டிசைன் பண்ணுறேன், அதுக்கு பிறகு திரும்ப ரெக்குவயர்மெண்ட் டிசைன் பண்ணுறேன், இடையில ரெக்குவயர்மெண்ட் வருது, கோடிங் ஒன்று செஞ்சுட்டு போகிறேன், திரும்ப ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருது, டெஸ்ட் பண்ணுறேன், அப்படி மாறுறது ஓகேயா? எந்த மெத்தடில் செஞ்சால் இது நல்லா இருக்கும்? இன்டராக்டிவ் மெத்தடில் நல்லமா? அப்போ இதுக்கான 4 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 4 மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே 2 மெத்தட் சம்மந்தமாக தான் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் 4 மெத்தட் சம்மந்தமாக ஈக்கிற அந்த விஷயத்தை பார்ப்போம். முதலாவது வாட்டர்ஃபால் மெத்தட், வாட்டர்ஃபால் மெத்தட் ஒன்றுக்குது. ரெண்டாவது இன்டராக்டிவ் இன்க்ரிமெண்டல் மெத்தட், இன்டராக்டிவ் இன்க்ரிமெண்டல் மெத்தட். மூணாவது ப்ரோட்டோடைப் மாடல், நாலாவது ஸ்பைரல் மாடல் என்று 4 மாடல்ஸ் இருக்குது. இந்த 4 மாடல்ஸை பயன்படுத்தியும் என்ன செய்யலாம் என்றால் இந்த 6 ஒழுங்கு நாங்கள் சொன்ன 6 படிமுறைகளை செய்கிறதுக்கு இல்லை. வாட்டர்ஃபால் மெத்தட்ன்னு சொன்னால், வாட்டர்ஃபால் மெத்தட்னு சொல்கிறது நாங்கள் எதை கருதுகிறோம் என்றால், வாட்டர்ஃபால் மெத்தட் எதை கருதுகிறோம் என்றால் ஒரு ஒழுங்கில் நடைபெறும். எங்களுக்கு தெரியும் வாட்டர்ஃபால் என்றால் மேலிருந்து தண்ணி வந்து கீழே விழும், மேலிருந்து தண்ணி அப்படியே வந்து கீழே விழும். மறோ கீழிருந்து மேலே போகுமா தண்ணி? கீழிருந்து மேலே போகாது. அப்போ மேலே முதலாவது தேவைகளை இனம் காண்றோம், ஒரு தீர்வினை திட்டமிட்டோம், நடைமுறைப்படுத்துகிறோம், தீர்வினை சேமித்தலும் செவ்வையாக்குதலும் முறைமையை நிறுவுதல் முறைமை பராமரித்தல் என்ற அந்த 6 விடயங்களும் என்ன செய்தால் மேலிருந்து இப்படி கீழே வருது. ஆனால் கீழிருந்து மேலே போகுமா? வாட்டர்ஃபாலில் தண்ணி கீழிருந்து மேலே போகுமா என்றால் கீழிருந்து மேலே போகாது. அதாவது இந்த 2 இதுக்கு இடையிலையும் இந்த டிரெக்ஷனில் ஒரு ஒரு பேக் டு ஃப்ரண்ட் கனெக்ஷனோடு இருக்காது. மேலிருந்து கீழே ஒரு கனெக்ஷனை இருக்குமே தவிர கீழிருந்து மேலே ஒரு கனெக்ஷனோடு இருக்காது. அப்போ இந்த இதில் இந்த வாட்டர்ஃபால் மெத்தட் சரியா? அப்போ நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறதாக இருந்தால் மாத்திரம் தான் எங்களுக்கு இந்த வாட்டர்ஃபால் மெத்தடை பயன்படுத்துறது கேளும். பெரிய ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதாக இருந்தால் எங்களுக்கு இதை பயன்படுத்துறது கேளாது. ஏனென்றால் நாங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை கெதர் பண்ணி எடுப்போம்,
அந்த ரெக்குவயர்மெண்ட்டை கிதை பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு ரெக்குவயர்மெண்ட்லாம் கிதை பண்ணி எடுத்த பிறகு கடைசியில் எங்கே முடியிடும் அந்த அந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணிட்டோம் டெவலப் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாது என்றால் அதை எட் பண்ணி கொள்றதுக்கு இயலாது ஏனென்றால் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடிஞ்சிட்டோம் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு இல்லைங்களா எனவே அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் வாட்டர் ஃபால் மெத்தட்னு சொல்லுவோம் சரி அப்போ இந்த வாட்டர் ஃபால் மெத்தடில் நாங்கள் செய்கிறதா இருந்தால் கட்டாயமாக எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் நாங்கள் கெதை பண்ணிக்கொள்ளணும் முதலாவது மிஸ்ஸிங் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் கெதை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ரெண்டாவது நாம் பார்க்குறோம் இன்க்ரிமெண்டல் மெத்தட் மாடல் அதாவது இதில் இன்க்ரிமெண்டலில் உள்ள விஷயம் என்னால் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளான முழுமையாக அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட்லேருந்து என்வரங்காடையும் கோடிங் செஞ்சு முடிக்காமல் ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்து அதை கோட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை சோதித்து பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் எட் பண்ணுற மாதிரி ஒரு ஒழுங்கு இதில் செய்யப்படுது இந்த இன்க்ரிமெண்டல் மாடலில் இன்க்ரிமெண்ட்ன்றது ஒரு கொஞ்சத்தை கூட்டுறது இன்க்ரிமெண்ட்ன்றதுன்னா கொஞ்சத்தை கூட்டுறது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி என்ன செய்யலாம் என்றால் இந்த ப்ரோக்ராமை அப்படி பெரிய இடத்துக்கு கொண்டு வரலாம் என்றது தான் இந்த இன்க்ரிமெண்டல் மெத்தடில் இந்த முறையை பயன்படுத்தியும் என்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு அந்த ஆறு விடயத்தையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏறும் இது மாதிரி ஸ்பைரல் மாடல் அண்டிக்குது அதே நேரம் புரோட்டோடைப் மாடல் அண்டு இன்னும் ரெண்டு மாடல்கள் இருக்குது என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டால் சரி அப்போ நாங்கள் இந்த பாடத்தில் முழுமையாக நாங்கள் பார்த்தோம் என்னண்டு எப்படி ஒரு ப்ரோக்ராமை எப்படி டெவலப் பண்ணுறது அட லைஃப் சைக்கிள் எப்படி என்ன என்ற விஷயத்தை டோட்டலாக பார்த்துக்கிறோம் இப்போ இந்த பாடத்தை விளங்குறதுக்கு திரும்ப ஒரு முறை பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு ஐடியா டோட்டலாக உங்களையும் கொள்ளலாம் சார்